okay, so now let us see about the term gametogenesis. What is meant by the term gametogenesis? The formation of gametes. இத நாம என்ன சொல்றோம் அப்படினா gametogenesis சொல்றோம். For the male வந்து பாத்தீங்க அப்படினா male from male வந்து பாத்தீங்க அப்படினா testis ல இருந்து உங்களுக்கு என்ன produce ஆகும் அப்படினா sperm வந்து produce ஆகும். Female வந்து பாத்தீங்க அப்படினா ovaries ல இருந்து என்ன produce ஆகும் அப்படினா it is considered to be as a gamete. The formation of gametes is the term is considered to be as a gametogenesis அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? So the process of formation is an n number of gametes. அத நாம என்ன சொல்றோம் அப்படினா haploid gametes அப்படி சொல்றோம். இந்த reason haploid gametes in gonads அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் டெஸ்ட் இந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் நம்ம gonads அப்படி சொல்றோம். இட் இஸ் gonads for sexual reproduction by that என்ன process நடக்கும்னா அப்படினா particularly these cases in the form of meiotic division. என்ன பார்த்த அப்படினா இட் இஸ் considered to be as a meiotic division அப்படிங்கிறது. For the male gamete நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா it is considered to be as a formation of sperm. So for sperm gamete is considered to be as a spermatogenesis அப்படினு சொல்றோம். So it is considered to be as a spermatogenesis அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? So இப்போ நம்ம spermatogenesis னா என்ன பார்க்கலாம். So gametogenesis அப்படினா formation of gametes சொல்லிட்டோம். ஸோ மேல் பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டமட்டோஜெனிசிஸ் சொல்லும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊஜெனிசிஸ் சொல்லும். ஸோ ஸ்டமட்டோஜெனிசிஸ் எப்படி மேம் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது, அது எந்த கண்டிஷனில் ஃபார்ம் ஆகுது, எப்படி போய் ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். formation of sperm from the testis la reason formation of male gamete idha nam enna solluvom appadina spermatogenesis appdi solluvom. It is a immature germ cells appdi solluvom. Spermatogonia appdi nu paathinga what is mean by the term spermatogonia idu nete na arthikam spermatogonia appdi enna immature cells appdi solluvom. Immature male cells ah enna solluvom appadina spermatogonia appdi solittu சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ் பை த ஸ்பூன்ஸ் பை ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் தன் பிகர்ஸ் இட்ஸ் ஃபிபோட். ஓகேவா? இது வந்து இம்மெச்சூர் செல்ஸ். அப்போ வந்து எப்போல்லாம் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபோட்டிங் அப்படின்னு வந்து குறிப்பிட்ட வயசுக்கு பையனுக்கு ஒரு 13 வயசு வச்சுக்கலாம் சரியா? அப்போதுலேருந்து தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபீமேல் மென்ச்சுரல் சைக்கிள் இருக்கிற மாதிரி சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும், பட் வந்து வெளியே தெரியாது அவ்வளோ சரியா? ஸோ 13 இயர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமட்டோகோனியம் இஸ் சிங்குலர் ஸ்டமட்டோகோனியம் ப்ரெசன்ட் ஆன் த இன்சைட் வால் ஆஃப் த செமினிஃபெரஸ் ட்யூப்ஸ். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ப்ரெசன்ட் இன் த இன்சைட் ஆஃப் த செமினிஃபெரஸ் ட்யூப்ஸ். இன்சைட் ஆஃப் செமினிஃபெரஸ் ட்யூப்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். பர்டிகுலர்லி இட் இஸ் கன்சிடர்ட் வித் மைட்டாட்டிக் டிவிஷன் இன்க்ரீஸ் இன் நம்பர். மேம் இப்போ ஒன்றே ஒன்று தான் மேம் இருக்குது. அப்போ உங்களுக்கு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எப்போ மேம் ஸ்போம் போனாலும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போது அந்த ஸ்போம் கவுண்ட் எப்போ நம்ம இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இட் ஷுட் பி இன்க்ரீஸ் இன் த பார்ட் ஆஃப் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும் இல்லையா? ஸோ மைட்டாட்டிக் டிவிஷன் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்போம் கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா So each spermatogonium is diploid, contain 4 to 6 chromosomes.
ஒரு ஸ்பெமட்டம் டிஃப்ரைட் மீன்ஸ் டூ டைனா டூ இல்லையா இட் இஸ் கன்ஸ்டிடியூட் பி ஆஸ் ஈ ஸ்பெமட்டம் ஃபோலிக் இஸ் கன்ஸ்டிடியூட் பி ஆஸ் டிப்ளாய்டா இருக்கும் இது கூட எத்தனை டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் கன்சிஸ்ட் ஆஃப் த 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் ஏன்னா எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் ஆர் பிரசன்ட் 46 குரோமோசோம்ஸ் ஆர் பிரசன்ட் So, some spermatogonial is considered to be as a primary spermatocyte. This is what we call it. Serious spermatogonial, the term is considered to be as a primary spermatocyte. It is periodically, so that's why we are going to talk about it. What are the divisions? Meiosis division. What are the divisions? So, before the meiosis division. உங்களுக்கு போகும் ஸ்பெர்மடோசைட் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன்